காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி எம்பி பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து காங்கிரஸ் கட்சி நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை நடத்தி வருகிறது. ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்தந்த மாநில தலைமை இந்த போராட்டங்களை நடத்தி வருகின்றன. சிறு சிறு அளவில் ஆங்காங்கே நடத்தப்படும் இந்த போராட்டங்கள் மக்கள் மத்தியில் பெரிய அளவில் தாக்கங்களை ஏற்படுத்தவில்லை. எனவே நாடு முழுவதிலும் இருந்து தொண்டர்களை திரட்டி டெல்லியில் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்த காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளது. இதற்காக அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர்கள் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் சென்று மாநில நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். அதன்படி இன்று தமிழகத்திற்கு முகுல் வாஸ்னிக் வந்துள்ளார். அவர் மாநில தலைவர் கே எஸ் அழகிரி மற்றும் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அப்போது 500,000 பேரை திரட்டி டெல்லி ராம்லீலா மைதானத்தில் போராட்டம் நடத்தும் திட்டம் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த போராட்டத்தின் முடிவில் எதிர்கட்சிகளின் தலைவர்களை அழைத்து பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடத்தவும் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது.